நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கு ஃபேஷன் டிசைனிங் நியூ மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் எப்படி அவங்க நாமினேஷனுக்கு வந்தாங்க அப்படிங்கறத கமலஹாசன் ஏற்கனவே பேசியிருக்காரு சோ அதை தொடர்ந்து யார் யாரெல்லாம் இப்போ பேலன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்க சொல்றாரு சம்யுக்தா நிஷாந்த் ஜித்தன் ரமேஷ் கை தூக்குறாங்க சோ இவங்க மூணு பேர்ல தான் யாரு எவிக்டட் அப்படிங்கிற விஷயத்த கமல்ஹாசன் சொல்ல வராரு ஆனா அர்ச்சனா சோம்கலா முகமே இல்ல சித்தன் ரமேஷ் நிஷா ரெண்டு பேரும்

சோ இன்னைக்கு எபிசோட்க்கு அப்புறமா இவங்களோட கேம் பிளே மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு நாமினேஷன்ல லாஸ்ட் வரைக்கும் போயிட்டோம் நமக்கு ஃபேன்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை இவ்வளவு தூரம் நம்மள எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாவே இவங்க குரூப்பி சத்த உடைச்சு தனித்தனியா விளையாட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நிஷா ஜித்தன் ரமேஷ் சம்யுக்தா இவங்கல்ல யாரை எலிமினேட் பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனது வரைக்கும் சினியலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கும் வாலிசாருக்கும் ஒரு சண்டே நடந்தது அது வந்து முன்பே வருஷம் நான் சார் வேற ஒன்று எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் நான் எத்தனை காதல் பாட்டு எழுதிக்க திரும்ப அவனுங்க அப்படின்ட்டு அவரு சார் ஏன் காதல் பாட்டு எழுதிட்டீங்க சார் இருந்தாலும் இது ஏன் காதல் சார் அப்படின்ட்டு ரமன் சார் வந்து சொன்னாரு ஸோ நியூயார்க் நகரம் முரங்க